பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் ஒன்று நாளாமத்தின் இறுதி செய்தி நேரத்திற்கு வந்திருக்கிறோம். ஒன்று நாளாமும் 28:11 முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். ஒன்று நாளாமும் 28:11-13. தாவீது தன் குமாரனாய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆசாரியரையும் லேவியரையும் வரிசைகளாக வகுக்கிறதற்கும் கர்த்தருடைய ஆலய பணிவிடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்து வேலையின் பணிமூட்டுகள் அனைத்துக்கும் உரிய கட்டளையையும் கொடுத்தான். ஆசரிப்பு கூடாரம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்று மோசே கூறியது போல சாலமோன் அல்ல, தாவீதே கர்த்தருடைய ஆலயம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்ற வரைபடத்தை கொடுத்தார். எருசலேம் ஆலயத்தைப் போல சிறிய பல அழகான ஆலயங்கள் மேஜையில் வைப்பதற்காக காட்சி பொருளாக செய்யப்பட்டிருக்கிறது. அவை கண்ணை கவரும் வகையிலே இருக்கிறது. ஆனாலும் உண்மையாகவே அந்த ஆலயம் எப்படி காணப்பட்டதோ அதற்கு ஒப்பாகாது. எருசலேம் பட்டணத்திற்கு சென்றால் ஹோலி லேண்ட் என்ற ஒரு தங்கும் விடுதி இருக்கிறது. அதன் வளாகத்திலேயும் எருசலேம் தேவாலயம் போன்ற ஒரு மாதிரி செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் தேவாலயம் மலிவானோர் கட்டடம் அல்ல, ஏதோ பொருட்களை ஒன்று சேர்த்து கட்டப்பட்டதும் அல்ல. தான் என்ன செய்கிறேன் என்பதையே அறியாமல் ஒரு மனிதன் செய்த காரியம் அது. ஆனால் பல ஆண்டுகளாக இஸ்ரவேல் தேசத்திலே ஆராய்ச்சி செய்து கட்டப்பட்ட மாதிரி அது. முழு எருசலேமை குறித்தும் அந்த மாதிரி செய்யப்பட்டு இருக்கிறது. இதை பார்ப்பவர்கள் வியக்கும் வண்ணமாய் அது அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நேரில் பார்த்த ஒரு ஊழியர் எழுதியிருக்கிறார். ஏரோதின் காலத்திலே தேவாலயம் எப்படி இருந்ததோ அப்படி இப்பொழுது அது இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஏரோதின் காலம் என்பது இயேசு கிறிஸ்துவின் காலம். ஆனால் ஏரோதின் காலத்தில் இருந்த தேவாலயம் சாலமோன் கட்டிய தேவாலயம் போல அல்ல. ஆனாலும் வேறு எந்த ஒரு சிறிய மாதிரியை செய்யும் முன்னதாக பழைய ஆலயத்திற்கு ஒத்ததாய் அந்த ஆலயம் இருந்தது என்று சொல்லலாம். இப்பொழுது எருசலேமில் இருக்கிற அந்த மாதிரி ஆலயமும் கிட்டத்தட்ட ஏரோதின் ஆலயம் போலவே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ராஜாக்களின் புத்தகத்திலேயும் நாளாம புத்தகத்திலேயும் நாம் பார்க்கும் விபரங்கள் மிக அதிகமான குறிப்புகள் அடங்கியதாக இருக்கிறது. அந்த தேவாலயம் ஆசரிப்பு கூடாரத்தைப் போல சாதாரணமாக இல்லை, என்றாலும் அது ஒரு எளிய முறையிலே இருக்கிறது. அந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருந்த கலைத்திறன்களாலும் அதன் பெரிய அளவினாலோ அது மக்களை கவருகிறதாக இல்லை. அழகும் செல்வமும் அதிலே சேர்ந்து இருந்தது. ஏரோதின் காலத்திலிருந்த ஆலயமானது தாவீது திட்டமிட்டிருந்த ஆலயத்திற்கு ஒப்பாயிருந்தாலும் அந்த திட்டமிட்ட செல்வ செழிப்பு அங்கே இல்லை. ஏரோது மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக அந்த ஆலயத்தை கட்டினான். ஆனால் தாவீது ராஜ்யத்தின் செல்வத்தை எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக அதிலே கொட்டினான். தாவீது சாலமோனிடத்திலே கூறியது என்ன? இந்த ஆலயம் மிக பெரிய ஒன்றாக அமைவதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் நான் சவதரித்து விட்டேன். அது மிக அலங்காரமாக பொன்னாலும் வெள்ளியாலும் விலையுயர்ந்த கற்களாலும் அமைக்கப்பட வேண்டும். பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் கட்டும் ஆலயங்கள் சுற்றி வாழும் மக்களின் தரத்திற்கு ஏற்றாற்போல அமைய வேண்டும். சேரிகளிலும் நல்ல வீடுகள் கூட இல்லாத மக்கள் வாழும் பகுதியிலே விலையுயர்ந்த பெரிய ஆலயங்கள் தேவையில்லை. ஆலய கட்டிடத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் இந்நாட்களிலே நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று நம்முடைய சரீரத்தை குறித்து தேவன் கூறியிருக்கிறார். தேவன் வாழும்படியாக ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது எண்ணம் கொள்ளவில்லை. தேவனை ஒரு பெட்டியிலே வாழ வைக்க முடியாது. இதை குறித்து சாலமோன் தனது ஜபத்திலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். பாருங்கள், 1 Kings 8:27. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? தேவன் படைத்திருக்கிற அண்ட சராசரங்களுமே அவரை கொள்ள முடியாது. அப்படியென்றால் தேவனுக்கென்று ஒரு சிறிய வீட்டை எப்படி கட்ட முடியும்? தேவாலயம் ஒரு கூடும் வாசஸ்தலம். அதாவது தேவன் அங்கே மனிதனை சந்திக்கிறார். தேவனுடைய ஆலயம் தேவ நாம மகிமைக்காகவும் அவருடைய கனத்திற்காகவுமே அமைக்கப்படுகிறது. இந்நாட்களிலே தேவன் எந்த ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்திலேயும் இருக்கிறதில்லை. கட்டிடத்தில் மட்டும்தான் நான் மனிதனை சந்திப்பேன் என்றும் கூறவில்லை. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தனி மனிதர்களிலே அவர் வாசம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்திற்காக செய்யப்படும்
பனிமூட்டுகளுக்கான பொன்னை குறித்தும் வெள்ளியை குறித்தும் தாவீது கூறுகிறார். பாருங்கள், 1 Chronicles 28:14-15. அவன் பற்பல வேலைக்கு வேண்டிய சகல பொற்பாத்திரங்களுக்காக நிறையின்படி பொன்னையும், பற்பல வேலைக்கு வேண்டிய சகல வெள்ளி பாத்திரங்களுக்காக நிறையின்படி வெள்ளியையும், பொன் விளக்கு தண்டுகளுக்கும் அவைகளின் பொன் விளக்குகளுக்கும் ஒவ்வொரு விளக்கு தண்டுக்கும் அதன் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும், வெள்ளி விளக்கு தண்டுகளில் ஒவ்வொரு விளக்கு தண்டுக்கும் அதன் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய வெள்ளியையும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை கவனிக்கும் பொழுது, எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வரையறையும் இல்லாமல் கர்த்தருடைய ஆலயத்திற்கு செலவு செய்யப்பட வேண்டும் என்பதே வெளிப்படுகிறது. தாவீதின் ராஜ்யத்தின் செல்வ செழிப்பிலே அதிகமான பகுதி இந்த ஆலயம் கட்டுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாக இதை தாவீது செய்ய திட்டமிட்டார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 1 Chronicles 28:19 பாருங்கள். இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். இது குறிப்பிடத்தக்க ஒரு வசனம். தேவாலயம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்ற அமைப்பானது தேவனிடத்திலிருந்தே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி உண்டு பண்ண வேண்டும் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்னாரோ, அதே போல தேவாலயம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்ற காரியத்தை கர்த்தருடைய கரத்தினாலே எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தாவீது கூறுகிறார். தேவனே தேவாலயத்தின் அமைப்பை திட்டம் பண்ணி கூறினார். அவரே இடத்தையும் தெரிவு செய்தார். அதுதான் ஓர்னானின் களம். தேவன் தாவீதை உற்சாகப்படுத்தினார், வெளிப்பாடுகளை கொடுத்தார், ஆனால் கட்டிடத்தை கட்டுவதற்கு அனுமதியை கொடுக்கவில்லை. பிரியமான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு இங்கே ஒரு நல்ல பாடம் இருக்கிறது. பல வேளைகளிலே நாம் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் பல காரியங்களை நாம் துவங்குகிறவர்களாக, அதை மற்றவர்கள் தொடர்ந்து செய்யும்படியாக, அவர்களை பயிற்றுவிக்கிறவர்களாக நம்மை வைக்கிறார். தேவன் நம் மூலமாக ஒரு தரிசனத்தை நம்மை சுற்றி இருக்கிற ஊழியர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். நேரடியாக அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதிலே நமக்கு பங்கு கொடுக்கப்படாவிட்டாலும் நம் மூலமாக கர்த்தர் தமது சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எனவே ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார், இதிலே நான் பங்கு பெற முடியவில்லையே என்று நாம் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மை எந்த இடத்திலே என்ன வகையிலே பயன்படுத்த விரும்புகிறாரோ அப்படி நாம் பயன்படுத்தப்படுவதே அவருக்கு மகிமை உண்டாக்கும். பல கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் தங்களுக்கென்று நியமிக்காத பணிகளிலே ஈடுபட ஆரம்பித்து பின்னர் இது கர்த்தருடைய சித்தம் இல்லையோ என்று எண்ணும் சூழ்நிலைகளிலே வந்து சோர்ந்து போய்விடுகிறார்கள். எனவே கர்த்தருடைய தெளிவான வழிநடத்தலுக்கு கர்த்தருடைய ஊழியத்திலேயும் நாம் காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. 1 Chronicles 28:20 பாருங்கள். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாய கர்த்தர் இன்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர் மட்டும், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். தேவனுக்காக கட்டப்பட போகிற ஆலயத்தை குறித்து தாவீது மிக உற்சாகமுள்ளவராய் இருந்தார். சாலமோனை உற்சாகப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய எல்லாவற்றையும் செய்தார். சாலமோனும் ஆர்வத்தோடும் முழு ஈடுபாடோடும் அந்த பணியை சிறப்பாய் செய்ய தாவீது விரும்பினார். 1 Chronicles 28:21. இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும் உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான். கவனித்தீர்களா? தாவீது பணியை நிறைவேற்றுவதற்கான அத்தனை ஆட்களையும் கொண்டவராய் இருந்தார். கர்த்தருடைய ஊழியத்திலேயும் இதை நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்திற்காக நாம் ஊழியக்காரர்களை தெரிவு செய்யும் பொழுது அவர்கள் தகுதி உள்ளவர்களா, தாளந்து உள்ளவர்களா, திறமை உள்ளவர்களா என்பதை பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, மனப்பூர்வமாய் கர்த்தருடைய வேலையை செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். அடுத்ததாக, கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறார்களா என்பதையும் கவனிக்க வேண்டும். இந்த மூன்றிலே எது இல்லாவிட்டாலும் அவர்களை பயன்படுத்த முடியாது. ஆசாரியர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள், கல் தச்சர் மற்ற பணியாட்கள் ஆயத்தமாயிருந்தார்கள், பிரபுக்கள் லேவியர் ஆயத்தமாயிருந்தார்கள். எல்லாருமே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கென்று ஆயத்தமாகி உற்சாகமடைந்திருந்தார்கள். சாலமோன் செய்ய வேண்டியதெல்லாம் த
தனது தகப்பனாய தாவீதின் வார்த்தைகளிலே மனதை வைத்து அவைகளை கை கொள்ள வேண்டும். மேலும் தாவீது இப்பொழுது ஜனங்களோடு பேசப்போகிறார். பாருங்கள், 1 Chronicles 29 வரும்பொழுது முக்கியத்துவம் ஆலயத்திற்கு கொடுக்கப்படாமல் இப்பொழுது ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ராஜ்யத்தின் மையம் தேவாலயம் என்பதை மரண நாள் பரியந்தம் தாவீது மறந்து போகவில்லை. இப்பொழுது ஜனங்களுக்கு இறுதி செய்தியை கொடுக்கப் போகிறார். ஞாபகம் இருக்கிறதா, யாக்கோபு மரிக்கும் பொழுது தன்னுடைய குமாரர்களை அழைத்து அவர்களோடே பேசினார். மோசே தனது வாழ்க்கையின் இறுதி காலகட்டத்திற்குள்ளே வந்தபொழுது 12 மக்களுக்கும் சிறப்பு செய்தியை கொடுத்தார். இப்பொழுது தாவீது தனது வாழ்க்கையின் இறுதியிலே மக்களுக்கு இறுதி செய்தியை கொடுக்கப் போகிறார். வாசிக்கிறேன், 1 Chronicles 29:1. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கல்ல, தேவனாய கர்த்தருக்கு கட்டும் அரமனை. இங்கே தாவீது சாலமோனை குறித்து வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான் என்று சொல்லும்பொழுது அவன் சிறுவளைத்தனமானவன், அனுபவம் அற்றவன் என்று கூறுகிறார். வயதான தாவீது சிறந்த அனுபவம் வாய்ந்தவரும் தைரியசாலியும் உறுதியானவருமாயிருந்தார். அவர் கிருபை மிகுந்தவராயும் தாராளமானவராயும் இருந்ததாலும் கடினமாக இருக்க வேண்டிய இடங்களிலே கடினமாக இருக்க வேண்டியவராய் இருந்தார். ஆனால் சாலமோனோ பெண்கள் மத்தியிலே வாழ்ந்து ஒரு அனுபவமற்ற மனிதனாய் இருந்தார். 1 Chronicles 29:2-3 பாருங்கள். நான் என்னாலே ஏந்த மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பல வருண கற்களையும், விலையேறப்பட்ட சகலவித இரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். கவனித்தீர்களா? என்னால் ஏன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று நான் ஏராளமாய் சவதரித்து விட்டேன். அருமையானவர்களே, தாவீதின் இருதயம் நமக்கு இருந்து கர்த்தருக்காக நம்மால் ஏந்த எல்லாவற்றையும் செய்யும் ஒருவராக நாம் இருப்போம் என்றால் அது எவ்வளவு சிறந்ததாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தேவனுக்காக நம்மால் ஏந்ததை எல்லாம் செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 3 பார்ப்பீர்கள் என்றால் ஆலயத்தின் மேலே தான் வைத்திருந்த வாஞ்சையினால் என்று சொல்கிறார். இந்த உலகத்திலே வேறு எந்த காரியத்தின் மேலும் இருந்த ஆசையை விட, வாஞ்சையை விட கர்த்தருடைய ஆலயத்தின் மீது தாவீது அதிக வாஞ்சை உள்ளவராய் இருந்தார். இன்று நாம் கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே எவ்வளவு வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம்? அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆலயத்திற்காக பொன்னையும் வெள்ளியையும் பல வர்ணமான கற்களையும் தாவீது சேகரித்திருக்கிறார். ஒருவேளை இந்நாட்களிலே உங்களுடைய பகுதிகளிலே கர்த்தருடைய ஆலயம் ஏதாவது கட்டப்பட்டு கொண்டிருக்கும் என்றால் அதற்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். தாவீது தன்னுடைய முயற்சியினாலே சவதரித்தேன் என்றார். அது மட்டுமல்ல, தனக்கு சொந்தமான வெள்ளியையும் பொன்னையும் கூட கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன் என்று முழு மனதோடு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அது கர்த்தருக்கென்று பூமியிலே கட்டப்பட்ட முதல் ஆலயம் என்று சொல்லலாம். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிகள் ஒவ்வொருவரையும் அவரை அறிகின்ற அறிவிற்குள்ளே வழிநடத்தி அவர்களை கர்த்தருக்குள்ளே கட்ட வேண்டுமென்றால் அதற்காகவும் நாம் வாஞ்சே உள்ளவர்களாக, முயற்சி எடுக்கிறவர்களாக, நம்மையும் நமக்குரியவைகளையும் அர்ப்பணிக்கிறவர்களாக வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். 1 Chronicles 29:5 பாருங்கள். இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். தாவீது ஒரு முன்மாதிரியை வைத்திருந்தார். கர்த்தருக்கென்று கொடுப்பதிலே அவர் தனக்கென்று எதையுமே எடுத்துக்கொள்ளவில்லை, முழு மனதோடு கொடுத்தார். அடுத்ததாக மக்கள் முன்னதாக அந்த சவாலை வைக்கிறார். யார் யார் கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்கிறார். 6 பாருங்கள். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 அதிபதிகளும் 100 அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய். இப்பொழுது மக்கள் அதற்கு பதில் உரைக்கிறார்கள். 7-8 பாருங்கள். தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும், 10000 தங்க காசையும்,
பதினாயிரம் தாலந்து வெள்ளியையும் 18,000 தாலந்து வெண்கலத்தையும் 100,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில் இரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்துக்கென்று கெர்சோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். தாவீதைப் போல மக்களும் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். மனப்பூர்வமாய் மட்டுமல்ல, சந்தோஷத்தோடும் அவர்கள் கொடுத்தார்கள். வசனம் 9, இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று உற்சாகத்தோடு தனது மக்கள் கொடுப்பது உண்மையாகவே தாவீதை மனமகிழச் செய்தது. ஏனென்றால் அவர்கள் மனப்பூர்வமாய் சந்தோஷத்தோடே உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கொடுத்தார்கள். எனவே தாவீதும் சந்தோஷப்பட்டான் என்று பார்க்கிறோம். நீங்கள் பாதிக்கப்படும் அளவிற்கு கர்த்தருக்கென்று கொடுங்கள் என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் அது கர்த்தருடைய கருத்து வாக்கியம் அல்ல. கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுப்பது உங்களுக்கு கஷ்டமானதாயிருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டாம். நீங்கள் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் மனப்பூர்வமாய் எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள். எனவேதான் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திர பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை என்று சில சபைகளிலே விசேஷித்த பண்டிகைகளை கொண்டாடும் பொழுதும் நாம் உற்சாகமாய் கொடுக்கிறோமா என்பதை கவனிக்க வேண்டியது மிக முக்கியமானது. 1 Samuel 29:10 பாருங்கள். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே தாவீது கர்த்தரை எங்கள் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே என்று அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே தனி மனிதர்களின் தகப்பன் என்று அவர் அழைக்கப்படவில்லை. சொல்லப்போனால் தாவீது அவரை பிதாவே என்று அழைக்கவில்லை. தேவன் தாவீதை அவருடைய ஊழியக்காரன் என்று சொல்லியிருக்கிறார். இது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு சத்தியம். மோசேயின் நியாயப்பிரமாணமானது எந்த ஒரு தனி மனிதனையும் தேவனுடைய பிள்ளையாக்கவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் வைக்கும் விசுவாசமே நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக்க முடியும். இப்பொழுது தாவீது ஜெபிக்கிறார். பாருங்கள், 1 Samuel 29:11, கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பழக்கப்பட்ட வார்த்தைகளாய் தெரிகிறதா? இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவரிடத்திலே வந்து ஜெபிக்க கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் கொடுத்த மாதிரி ஜெபம் ஒன்று உண்டு. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பது இங்கே தாவீதின் இருதயத்திலே உள்ள ஒரு ஜெபம். அது சுருக்கமான ஜெபமாயிருந்தாலும் 100 ஆண்டு காலமாய் அவர்கள் எதிர்பார்த்த நம்பிக்கையை அது வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஜெபங்களிலே இதுவும் ஒரு சிறந்த ஜெபம் என்று சொல்லலாம். சுருக்கமானதாக இருந்தாலும் தேவனுடைய மகத்துவத்தையும் அவரை ஆராதிப்பதையும் அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றியையும் செலுத்தும் ஒரு ஜெபமாய் இருக்கிறது. இது மனிதனுடைய சிறப்பை அல்ல, மனிதன் தேவனை சார்ந்து இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. எல்லாமே கர்த்தருக்குரியவைகள் என்பதை இது அறிக்கை செய்கிறது. ராஜ்யம் கர்த்தருடையது என்பதை தாவீது உணர்ந்திருந்தார். இதைத்தான் தனது சீடர்களுக்கு இயேசு ஒரு ஜெபமாக சொல்லிக் கொடுக்கிறார். வேத புத்தகத்தை பொறுத்தமட்டிலேயும் ராஜ்யம் என்பது நித்தியமான ராஜ்யத்தை குறித்தும் இவ்வுலகத்தின் ராஜ்யத்தை குறித்தும் கூறுகிறது. உலக அளவிலான ஒரு ராஜ்யத்தையும் ஒவ்வொரு இடத்திற்கான ராஜ்யத்தையும் இது குறிக்கிறது. இது இந்த காலத்திற்குரியதும் என்றைக்கும் இருக்கிறதுமாயிருக்கிறது. பொதுவாக சொல்லப்போனால் பூமியின் மேலே பரலோகத்தின் ஆளுகையை இது குறிக்கிறது. தேவன் ஆதாமை சிருஷ்டித்த பொழுது அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இப்பொழுது ராஜ்யம் என்று சொல்லும்பொழுது அவர் எதை கூறுகிறார்? பூமியிலே தேவனுடைய ஆளுகையை குறித்து கூறுகிறார். பூமியை கர்த்தர் திரும்ப மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இப்பொழுது தேவன் பூமியை ஆண்டு வருகிறார் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். அவர் அவ்வாறு ஆண்டு கொண்டு இருப்பார் என்றால் நமக்கு வேதனைகள், கண்ணீர், ஏமாற்றங்கள், யுத்தங்கள், சண்டைகள் எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வழியிலேயே அந்த ராஜ்யம் வரப்போகிறது. மனிதன் இந்த ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்ட முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அந்த ராஜ்யத்தை நிறுவுகிறவர். ராஜ்யமும் மகிமையும் எந்தெண்டைக்கும் உம்முடையவைகள் என்று சொல்கிறோம். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஒவ்வொரு முறை கூறும் பொழுதும்
அதன் கருத்தை உணர்ந்து நாம் சொல்ல எதிர்பார்க்கப்படுகிறோம். ஏதோ சடங்காச்சாரமாக ஒரு வாய்ப்பாடு போல அதை சொல்லாமல் கர்த்தருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்ற உள் உணர்வோடு கூட அதை சொல்வது மிகச்சிறந்தது. ஒன்று நாளாமும் 21:14 இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். அருமையானவர்களே, தேவனுக்கு நாம் எதையுமே கொடுக்க முடியாது. ஏனென்றால் நமக்குரியவைகள் எல்லாமே அவருக்குரியவைகள்தான். ஆனால் நீங்கள் அவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று நம்மிலே பலர் ஏழைகளாகவும் குறுகிய மனதுள்ளவர்களாகவும் சிறியவர்களாகவும் இருப்பதற்கு காரணம் நாம் உற்சாகமாக கர்த்தருக்கு கொடுக்கிறதில்லை. அவருக்கு நம்முடைய இருதயங்களை திறக்கும் பொழுதுதான் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 1 Chronicles 29:16 பாருங்கள். எங்கள் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. நாமும் இந்த சத்தியத்தை எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் சவதரித்த காரியமாயிருந்தாலும் நம்முடையது என்று கூறினாலும் எல்லாமே கர்த்தருடையது. தொடர்ந்து வருகிற வசனங்களிலே சாலமோன் அரியணைக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை துதித்து மக்கள் மனமோந்து தங்கள் காணிக்கைகளை கொடுத்த பிறகு பலிகளை செலுத்திய பின்னர் சாலமோன் அரியணை ஏறுகிறார். வசனங்கள் 22:23 பாருங்கள். அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோடே கர்த்தருக்கு முன்பாக போஜன பானம் பண்ணி தாவீதின் குமாரனாய சாலமோனை 2 ராஜாவாக்கி கர்த்தருக்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் சாதோக்கை ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணினார்கள். அப்படியே சாலமோன் தன் தகப்பனாய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாயிருந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். சாலமோனின் காலத்திலே ராஜ்யங்கள் ஒன்றாய் கட்டப்பட்டதாயிருந்தது. தாவீதின் மரணத்திற்கு முன்னதாகவே ராஜ்யத்தின் மேலே உள்ள முழு அதிகாரத்தையும் சாலமோன் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து தாவீதினுடைய மரணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன் 1 Chronicles 29:26. இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாயிருந்தான். அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 எப்ரோனிலே 7 எருசலேமிலே 33 ராஜாவாயிருந்தான். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். இது தேவனுடைய கண்ணோட்டத்திலே தேவன் எழுதி வைத்த காரியங்கள். தாவீதை குறித்து அவர் எதை உணர்கிறார் என்பதை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை தாவீது உங்களுக்கு விருப்பமில்லாத ஒருவராயிருக்கலாம். ஆனால் தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன். தேவன் தாவீதை நேசித்து தாவீதனிடத்திலே எப்படி எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டார் என்பதை குறித்து நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் தாவீதும் நம்மை போல ஒரு மனிதன்தான். இது என்னையும் உற்சாகப்படுத்துகிற ஒரு சத்தியமாயிருக்கிறது. நானும் ஒரு சாதாரண மனிதன்தான். தேவன் தாவீதனிடத்திலே எப்படி கிருபை உள்ளவராகவும் சில வேளைகளிலே கடுமையானவராகவும் செயல்பட்டாரோ அதுபோலவே அவர் என்னிடத்திலும் செயல்படுகிறார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் அற்புதமானவர். நானோ நீங்களோ அவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது. நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாக நாம் ஒப்புக் கொடுக்க முடியும். நம்மை நாம் அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுதும் அவர் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறதில்லை. ஆனாலும் நம்மையும் எடுத்து பயன்படுத்த அவர் ஆயத்தம் உள்ளவராய் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். அவருக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்ற உண்மை நமக்கு எத்தனை மகிழ்ச்சியையும் எத்தனை சந்தோஷத்தையும் கொடுக்கிறது இல்லையா? நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய கண்ணோட்டத்திலே சவுல் ராஜாவின் காலங்களை குறித்தும் தாவீது ராஜாவுடைய காலங்களை குறித்தும் 1 புத்தகத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். இதன் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை மறந்து போகாமல் எந்தெண்டும் நாம் பின்பற்றி கீழ்ப்படிந்து உத்தம இருதயத்தோடே கர்த்தரை மனமகிழ பண்ணுகிறவர்களாக அனுதினமும் வாழ நம்மையும் அனுதினமும் அவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போமா?